ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நாங்கள் தான் இப்போ நம்ம மாடிக்கு தான் போகிறோம். என்னுடைய சின்னக்கா மாடியில் தான் இருக்காங்க. கீழே ஒரே சத்தம், தட்டு முட்டுச்சாமா சத்தம். என்ன பண்ணுறாங்கன்னு மேலே பார்க்க போகிறேன். என் சின்ன பையன் கீழே தூங்குறான், இவங்க மேலே இருந்துட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கேட்டால் கேக் செய்ய போகிறேன்னு சொல்கிறான் ஜீவன். அவங்க அம்மா அன்னைக்கு வீட்டில் தான் இருந்தாங்க. அவள் அந்த பக்கம் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கா. பாத்திரம் கழுவலை, அவள் சிக்கன் கழுவிக்கிட்டு இருக்கா. சிக்கன் பார்த்தீங்களா, அவளுக்கு காய்ச்ச ஊசி போட போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கா. இது எங்கள் மாடியிலேருந்து எங்கள் சுற்றி இருக்கிற ஏரியா. இது ஃப்ளாட்குள்ளே தான் இருக்கேன் நான். ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி நிறைய முள் மரம் தான் இருக்குது இங்கே. இது நம்ம முருங்கை மரம், நம்ம மாடி வரைக்கும் இருக்குது. நம்ம கீழே நம்மளுடைய தோட்டம் நிறைய பூ இருக்குது முருங்கை மரத்தில். இவன் ஒரு கிண்ணத்தில் தண்ணியை ஊற்றி உள்ளே ஒரு குட்டி கிண்ணத்தை போட்டிருக்கான். என்னடா பண்ணுறேன்னா கேக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவருங்க ஓரியோ பிஸ்கட்டை கலக்கி வச்சுருக்கான், அதை செட் பண்ணி வச்சுட்டான். பாருங்கள், லீவ் விட்டதும் போது என்னென்னா பண்ணுறாங்கன்னு. அக்கா அதை நான் வச்சு சமைக்க போகிறா போல். சிக்கனை, இஞ்சி பூண்டு. இது வசீகரனுடைய மீன் தொட்டி. குட்டி குட்டி மீனெல்லாம் வாங்கி விட்ருக்கான். அவனுக்கு மீன், கோழி, ஆடு மாடு தான் பிடிக்கும். இதான் அந்த ரூமு. ஒரே ஒரு பெட்ரூம் தான், பெட்ரூமில் தான் இருக்காங்க. அது அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோவில் இருந்தது. இவன் என்னடா நான் பார்த்தா ரெண்டு தொட பீஸை போட்டு மசாலா போட்டு பிரட்டிக்கிட்டு இருக்கா. சிக்கன் மசாலா, கார்ன்ஃப்ளவரு, மிளகாத்தூள், கலர் பொடி, ரெட் கலர் பொடி சேர்த்துருக்கா. அப்போ தான் கலர்ஃபுல்லாக வருமா. அதுதான் அவங்க பசங்களுக்கு பிடிக்குமா. கேக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கவுத்து வச்சிருக்கான். இது பார்த்தா கேக் மாதிரி தெரியல, வேறு ஏதோ மாதிரி தெரியுது. அதுக்குள்ளே இங்கே சிக்கனுக்கு மசாலா தடவிட்டா, இந்த கேக்கை டெக்கரேட் பண்ண வேற என்னமோ எடுத்து வச்சுருக்கான். மறுபடியும் அதே சேட்டையே செஞ்சுக்கிட்டு இருக்கான். மறுபடியும் அந்த கேக்கை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு இருக்கான். இது ஜாமு, இதெல்லாம் டெக்கரேஷனுக்கு. இதை சமைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குக்கரை தூக்கி வச்சுருக்காங்க. பிரியாணி பண்ண போகிறாப்பில் திடீர் பிரியாணி. ஊற்றுடாப்பா அம்மா, இல்லை ஊற்றிட்டா. இங்கிட்டு கொஞ்சம் சிக்கனை வந்து மஞ்சப்பொடி போட்டு வேக வைக்க போகிறா. மசாலா தாளிப்பு சாமான்லாம் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் வதக்குறா. உப்பு, தக்காளி, மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், எல்லாத்தையும் ஒரு வதக்கல். புதினா, மறுபடியும் பிரியாணி மசாலா. அங்கிட்டு கிரேவிக்கு வந்து கறியை வேக வச்சுக்கிட்டு இருக்கா. தனி மிளகாத்தூள் எல்லாம் வந்து ஸ்பூனு கிடையாது, கரண்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. அக்கா வந்து நிதானந்தான், எப்போவுமே அப்படி தான் சமைப்பா. எவ்வளோ பேத்துக்குனாலும் சூப்பராக சமைச்சிருவா. நான் தான் கொஞ்சம் சொதப்புவேன். எங்கள் பெரியக்காவும் நல்லா சமைப்பாங்க. திடீர்னு ஏதாவது செய்யணும்னு சொன்னால் ரெண்டு பேருமே குயிக்காக ரெடி பண்ணிடுவாங்க. நான் கொஞ்சம் ஸ்லோவாக செய்வேன், டேஸ்ட்டாக தான் செய்வேன், ஆனால் கொஞ்சம் மெதுவாக செய்வேன். இந்த அரிசி வந்து என்ன போட்டிருக்க தெரியுமா, நாட்டு புண்ணி போட்டிருக்கா பாருங்கள். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நிதானத்தில் தான் தண்ணி ஊற்றுறா. டம்ளர் அளவு கிளவு எதுவுமே கிடையாது, அவளுடைய நிதானத்தில் தான் தண்ணி ஊற்றுறா.
அந்த ரெட் கலரை தொட்டுட்டு அந்த சிக்கனை தொட்டதுனால சிக்கன்லாம் கொஞ்சம் ரெட்டிஷாகவே தெரியுது. இப்போ காரம் பத்தலைன்னு சொல்கிறா, எலுமிச்சம்பழம் வேற ஊத்துறா. ஆனாலும் பரவாயில்ல, இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சிட்டா. காரத்தை வந்து கிரேவியில் கூட்டிக்கிடுவோம் அப்படின்னு. இவங்க என்னடா கேக்க பண்ணீங்கன்னு கேட்டேன், பார்த்தா ஃப்ரிட்ஜில் இருக்குனாங்க. போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஜாமு ஃப்ரீசரில் வச்சுருக்கானுங்க. ஜாமு ஏதோ டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு, அப்புறம் கேக்கை வச்சுருக்காங்க. கீழே எங்கள் அக்கா வந்து லெக் பீஸை மசாலா தடவி வச்சுருக்கா. என் பையன் கீழே தூங்கிட்டு இருந்தான், போய் பார்த்துட்டு வாடான்னு சொன்னேன், தூக்கிக்கிட்டே வந்துட்டேன். அந்த கிரேவி பண்ணுறதுக்கு இது தாளிப்பு வந்து பெருஞ்சீரகம், வெங்காயம், ஒரு நட்சத்திர பூ போட்டிருக்கா, அப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் தக்காளி, போட்டு நல்லா வதக்கிக்கிறாங்க. வெந்து அந்த சிக்கன் எடுத்து அந்த இதில் போட்டுட்டாங்க. தக்காளி வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்குறாங்க. இது வந்து நாங்கள் எல்லாருமே அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இந்த மசாலா. நவீன் 65, நவீன் சிக்கன் மசாலா, நவீன் ஃப்ரை, அந்த மாதிரி இருக்கும். அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்க. காரம் பத்தலைன்னு பிரியாணியில் சொன்னால், இதில் நல்லா காரத்தை ஏற்றிட்டா. கிரேவி ஓவர். இப்போ வந்து அந்த லெக் பீஸை பொறிக்க போகிறா. இதில் என் பையனை வேறு அந்த லெக் பீஸை வச்சு பயமுறுத்திட்டான், அவன் ஓடிட்டான். பொரியல் ஆகிக்கிட்டுருக்கு. இங்கே பிரியாணிக்கு 3 விசில் வந்துருச்சு. திடீர் பிரியாணி. லெக் பீஸ் எப்படி ஃப்ரை ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இவன் இப்போ குளிக்க போனையா, குளிச்சுட்டு வந்து இப்போ இதை மறுபடியும் கேட்க தூக்கிட்டு நிற்கிறான், நான் டெக்கரேஷன் பண்ணி சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி. பாருங்கள் என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இவன் கொஞ்சம் சாப்பாடு இந்த விஷயத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இருக்குது, செய்யணும்னு நினைப்பான் எதாக இருந்தாலும். பாருங்கள் டெக்கரேஷன், இதுதான் டெக்கரேஷன். ஜாமு ஏதோ பிஸ்கட் மாதிரி உதுர்த்து போட்டிருக்கான். இல்லைங்க, இந்த ஓரியோ பிஸ்கட்டில் இருக்கும்ல க்ரீமு, அதை ஏதோ பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள். என் சின்ன பையனை அவனையும் கூட்டத்தில் சேர்த்துக்கிட்டானுங்க. அது வேற சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி தம்ஸ் அப்லாம் காட்டுறான். பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. திடீர் பிரியாணி. ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்லாம். நாங்கள் புரட்டாசி விரதத்தில் இருக்கோம், அவங்க மேலே இருந்துக்கிட்டு சிக்கனை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிக்கன் கிரேவி, அதையும் ஜீவன் தான் போட்டு தாக்குறான். அவங்க அம்மா வச்ச பிரியாணி சூப்பராக இருக்குன்னு தானே சொல்லுவியா, கிரேவியும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டியா. சிக்கனை ஒரு கடி கடிச்சிட்டான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.